சிம்பிள் கான்செப்ட் என்ன தெரியுமா, வாரிஸ் ஒண்ணும் பெரிய ரூம் நாயங்க தெரியும்ல, அதான்டா இல்ல இல்ல ஏய் ஆமாடா வீடியோ பாத்து கேமரா ஒரு தெரியும், இந்த தேவடியா பையன் ஆதி வைக்கிற வச்சிருந்தது எதுவுமே தெரியாது, அத தின்றாங்கடா எப்படி தின்றான்னே தெரியலடா. இதுல வேற ஃபயர் வேற விட்டுறாங்க, இப்ப நீ வாரிசோடைய பவர் வந்துட்டு நம்மளுக்கு ஏரான்லயும் தெரிஞ்சது, கூட வந்துட்டு கிளாஷ்லயும் தெரிஞ்சது. இதே மாதிரிதான்டா, இதே மாதிரிதான்டா அலெக்ஸே, வம்சின்னு சலசலு போறும் போதே குதிச்சானு. ஒரு நிமிஷம் ஸ்ட்ராங்கா ஒன்னு சொல்றேன், வம்சியை விட ஸ்கிரீன் பிளே மாஸ்க் ஆட்டுறது தெரிவிக்கிறோம், இது எல்லா வகைகளையும் நான் வந்துட்டு ஒத்துப்பேன். ஆனா கதை மட்டும்தான் கொஞ்சம் ஒத்துக்கிறேன், கதைகள் தெரியாது, ஓல்டு கதையா இருக்கும். இல்லடா இப்ப கதை கூட ரைட் எழுதி வைப்பாங்க எனக்கு மச்சி. கதை கதை ஓகே, கதை கதை என்ன வேணா இருக்கட்டும்டா, ஆனா பயங்கர இது இது செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும்டா படம். 3 வீக்ஸ் செலிப்ரேஷன் பண்றவங்க திருவிக்ரம் கண்டிப்பா பேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ்ல அதிகமா இருக்கும்டா. இல்லடா இல்ல இல்ல நானே இல்லடா நானே சொல்றேன், திருவிக்ரம்னா செலிப்ரேஷன் கண்டிப்பா தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆமா அதெல்லாம் நல்லா பண்றான்டா அவன். ஆனா இல்ல மச்சா இல்லடா, நம்ம பாலம் யார் தெரியுமா, இதெல்லாம் வேணான்ட்டு கண்டென்ட் டைரக்டர் தேடுவானுங்க. இல்லடா இது வரைக்கும் அவனோட முக்காவாசி படம் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இல்ல லாகி அப்படின்னா பேசிருக்காங்க. இதா ரிவ்யூ வந்தது ஆனா அவனே குறைச்சோம் நானுங்கன்னு தெரிஞ்சுக்க புரியுத. சத்தமா பேச முடியாது, மொத்தமா தூக்கிடுவேன். குமார் சத்தமா பேச முடியாதா? ஓம்பே திரிவிக்ரம் கழுதுகிட்டு இருக்கானுங்கல்ல, அவன் மேலே ஏத்தி திரிவிக்ரம் எடுத்த படத்துல அஜானவாசி குண்டூர்காரத்து தவிர ஒரே ஒரு படம் பேரு கூட தெரியாது அவனுங்களுக்கு. ஆமாண்டா டேய் சத்தியமா தெரியாதுரா, ஏன்டா இப்படி கதறீங்க எல்லாம். நீங்க ஒரே ஒரு படம் நான் சொல்றேன், அந்த படம் மட்டும் பாருங்க, அதுக்கப்புறம் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. மகேஷ் பாபு நல்லா காட்டிருப்பான், ஆட வச்சிருப்பான். அப்ப யோசிச்சு தெலுங்குல மகேஷ் பாபு தெரியுமாடா வல்லவனே சொல்லு. சொல்லு
ப்ரோ, திருவிக்ரமும் தளபதி காம்போ நல்ல காம்போ தானே, ஏன் கதறிட்டு இருக்கீங்க? அதான் ப்ரோ புரியல, முண்டாம அவனுக்கு என்ன தாண்டா வேணும் உங்களுக்கு, என்ன சிரித்து சோ கொண்டு விட்டாடா தளபதி சீத்துல வெடி வச்ச மாதிரி பின்ன என்னடா பண்ணுகிறீங்க உட்காந்து? அல்லு அர்ஜுன் ஜூனியர் என்டிஆர் ஹிட், பவன் கல்யாண் கூட பிளாப், குண்டூர்காரமும் அக்ஞாதிவாசிக்கு அப்புறம் தான் அலா வைக்குட்டபுரமும் வந்தது, அரவிந்தா சமயம், அரவிந்த சமயத்தா வந்துச்சு. ஆமா, கதை இல்லடா, ஆனா கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு, குண்டி அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு நிமிஷம், முதல்ல இப்ப நம்ம பசங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, கதை நல்லா எழுதுவானா தான் கன்ஃபியூஷன், வேற எதுவும் இல்லை. நினைக்கிட்டாங்க ஒரு படத்துக்கு மெயின் இது கதை எழுதுவானா? ஏன்டா ஒரு இல்ல இல்ல ஒருத்தன் கமெண்ட் பண்ணிருக்கேன், அதை படிக்கிறீங்க அலெக்ஸ் ப்ரோ, இவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் சிறுத்து சிவா சன் பிக்சர் காம்பினேஷன் கரெக்டா இருக்கும். இல்ல என்ன பார்த்தா, அதாவது சுந்தர இல்ல இல்ல சுன்னியா அறுத்து வாங்கிட்டே குடுத்துருவேன். சிறுத்த சிவாலாம் வேணாம்டா, பயமாகுதுரா, நீங்க வேணாம் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்லடா. ஆனா நீங்க வந்து நல்லா ஹிட் ஆகி போட்டா ஃபார்ம்ல இருக்க டைரக்டரோட வேணா வேணா வேணான்றீங்களா அடி? அப்பா சாமி, இல்லடா இரு, இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப இவங்க ஆசைப்படுற மாதிரி முருகதாசே வந்தா கூட தர்பார் எடுத்த முருகதாசன் தானே வரும். ஃபார்ம்ல இல்ல, தர்பார் எடுத்த முருகதாசன், அதான்டா ஃபார்ம்ல இல்லடா, ஃபார்ம்ல இல்ல. இப்ப எஸ்கே கூட ஒரு படம் பண்ணி அந்த படம் பெரிய ஹிட் ஆகிட்ட பிறகு வந்தா நல்லா இருக்கும், புரியுதா? ஒரு நிமிஷம், மரியாதை தவிர இந்த மப்பு தாயலுக்கு எல்லாம் இல்ல, கிடையாது. அவன் சொல்ல வர கான்டெக்ஸ்ட் புரிஞ்சுக்கோ அலெக்ஸ், மேல போயிருப்பான்.
விஜய் அரசியலுக்கே போலாமா யாரா அவனுங்க? சரி ப்ரோ, ஒப்பீனியன் பார்த்தாச்சு, இப்ப நீங்க சூத்த மட்டும் கிளம்புங்க ப்ரோ. ப்ரோ இல்ல இல்ல டேடி, எல்லாருமே நம்ம ஃபேனுக்கு ஒரு திட்டுனுக்காது ப்ரோ. உண்மை என்னன்னா, அவங்க கிட்ட ஸ்கிரீன் பிளே மேக்கிங் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அவன். இப்ப கார்த்திக் சுப்ராஜே வந்தா கூட காலங்காலமா ஓடிட்டு இதெல்லாம் வந்துட்டு எனக்கு கரெக்டா இருக்கும், நல்ல கண்டென்ட்டா இருக்கும், மேக்கிங்கும் இருக்கும். ஆனா இல்ல சொன்னாரு கார்த்திக் சுப்ராஜ் அந்த ஜகமே தந்திரம் புண்டா தவிர எல்லா படம் நல்லா இருக்கும். அது பாத்துக்க மாட்டாங்க நினைக்கிறேன். பிரபுதேவா அதுதானே அப்பா? டே இறரா, இல்ல இல்ல இறரா, இறரு டே இறரா இருக்கும் bro. இறரு அந்த டைரக்டரே வந்து இல்ல இல்ல ஒரு ஸ்டைல் இல்ல ஒரு சைடு டே இறரா இறரா. அலெக்ஸ் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றடா. ரேவந்த் பத்தியா? டேய் ஏன்டா திருவிக்ரம இறரு, ஏன்டா ஏன்டா திருவிக்ரம அஜ்ஞாந்தவாசி திட்டினீங்க, மத்த ரெண்டு இட்டு கொடுத்துருக்காருலடா அப்படின்னா இப்ப பத்திய காந்தி ஆனா இல்ல ரேவந்த் இருங்கடா இருங்கடா டே இறரா ரேவந்த் விட ஒண்ணு சொல்லிக்கிறேன். திருவிக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணு, தமிழ் டைரக்டர் ஏதாவது தேவையில்லாம ஏதாவது அச்சனை திருவிக்ரம் அடிக்க அஞ்சு நிமிஷம் ஆகாது கண்ணா. திருவிக்ரம் வரதுக்கு முன்னாடி கார்த்திக் சுப்ராஜ் சொல்லும் போது நான் கடிக்கதான் ஆரம்பிக்கிறேன் டே. அது ரூமர் கூட கிடையாதுடா, அது இல்லவே இல்லடான்னு யாரும் கேட்க மாட்டேன்றீங்க. மருமம் படம் எடுத்த ஜெகமித்தந்திரம்லயே மென்டல் நம்மதிகல புரியுதா? அவங்க தம்பி தளபதி போட்டோ எல்லாம் இருக்கும் தெரியும், தனுஷ் போட்டுட்டு இருந்த டிஷர்ட்ல. டேய் ரஜினிய மதிக்கலனா இவன் எதுக்குடா இது பண்ணி? புரியல எனக்கு, லூசு கூதியால காலே. ஜெகமே தந்திரத்துல அவன் மதிக்கலையா? டேய் தலைவர் பாட்டு போடுனா ஆடணும் அப்படின்னு தனுஷ். நிறைய இருக்குடா, போகும்போது தலைவர் பாட்டு போட்டு போவாங்கடா. அவன் அப்படியே சத்தமா சொல்லுவான், தலைவர் பாட்டு போடுனா ஆடணும். எச்சு விஜய் காம்பினேஷன் நல்லா இருக்குமா? திருவிக்ரமுக்கும் கார்த்திக் சுப்ராஜுக்கும் ஒரு படம் தான் எந்த அளவுக்கு மாறி நான் சொல்றது கேளு. இல்லடா ஒரு என்னங்க இது? இல்ல இல்ல ஆனா சாமி இல்ல இல்ல சாமி நோட் பண்ணியா? இல்ல மத்த இல்ல இல்ல எச்சு இல்ல இல்ல எச்சு கண்டுபிடிச்சேன்.
எஸ்கே வித்துட்டீங்க அவ்வளவுதான். சரிடா இரு எச்சுனோத் ஃபேன கண்டுபிடிச்சிட்டேன். நல்ல படம் குடுத்திருக்கான்டா. என்ன பூதி படம் குடுத்திருக்கான்? வலிமை அது பேர் என்ன? சரி இல்ல இல்ல சொல்றது கேளு. இல்லடா சொல்றது கேளு. இப்ப சிறுத்தை சேர்த்துப்போம். இல்ல இல்ல மச்சான் இரு சிறுத்தை சேர்த்துப்போம். அஜித் கிட்டதான் நாசமா போனா. அதுக்கு முன்னாடி சிறுத்தைன்ற சூப்பரான படம் எடுத்தான்னு சொல்லிருந்தானுங்க. அப்புறம் அண்ணாத்தேன்னு ஒரு படம் எடுத்தான், தூக்கி போட்டு குண்டி வச்சிருக்க. அதே மாதிரி சொல்றது கேளு, சொல்றது கேளு. ரேவந்த் 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 கத்தாத சொல்றது கேளு. ரேவந்த் பேச விடுறியா? போலாம் இல்ல மச்சா, இல்ல மச்சா அஜித்துக்கு போட தேவைய போயினா ஒரு லெட்டர் எழுதிரோம். கேள்விய முழுசா முடிக்கல. சொல்லு சொல்லு. அதுக்கு அப்புறமா 3 மாசம் கழிச்சு போனா ப்ரொடியூசர் இப்பதான் லாக் பண்ணியிருக்கேன், ப்ரொடியூசர் கிட்ட போய் கதையை சொல்லுன்னு. நீ போய் ப்ரொடியூசர் கிட்ட கதையை சொல்ல லாக் ஆகும். அதுக்கு அப்புறமா ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷம் ஆயிடும் அந்த படம் லாக் ஆகி கன்ஃபார்ம் ஆறதுக்கு. அதுக்கு அப்புறமா நீ ஷூட்டிங் போவ. ஒரு ஒரு ஷெட்யூல் வந்து கரெக்டா 20 நாள் நடிப்பாரு. அதுக்கப்புறம் 2.5 மாசம் காணாம போயிடுவாரு, இல்ல 3 மாசம் காணாம போயிடுவாரு. அதான்டா சொல்றது கேளு. இப்ப அவன் வந்துட்டு ஒரு புண்டமாவனே எடுத்துப்போமே, அதாவது அஜித் கூட புண்டமாவும் கூட எடுத்து இதனால ஆகுதுன்னு எடுத்துப்போம். நான் கேக்குறது என்னன்னா, வலிமையில ஒரு ஃப்ரேம் கூட கட் பண்ண தெரியாதவன் துணிவுல வந்துட்டு அந்த சின்ன ஒரு இரு சொல்றத கேளு. இரு சொல்றத கேளு. இரு கூட்டு போக முடியாது சொல்றத கேளுடா. இருதான் இது உடையண்டா. இரு எச்சுனத்து பொண்டாட்டியடா நீ. எச்சுனத்து பொண்டாட்டியா? பேச விடு. எச்சுனத்துக்கு இது பேரு ஒரு சின்ன எடிட்டிங்கு இது எல்லாம் மறந்து போச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு நான் ஸ்கூல் படிக்கும் போது புரியுதா சொல்றத கேளு. இல்ல இரு இருறா சொல்றத கேள்றா. இரு இத்தனை வருஷத்துல இரு இத்தனை வருஷத்துல அவன் இன்னும் ஃபார்ம்ல இருக்கானு எப்படி நம்பறன்னு தெரியல. அலெக்ஸ் ஒரு நிமிஷம் நீ வெயிட் பண்ணி நான் ஒண்ணு சொல்றேன். அவனுக்கு எச் வினோத்துக்கு ஃப்ரேம் வந்து கட் பண்ண தெரியலன்னு சொன்ன. நான் அவனுக்கு ஒரு ஃப்ரேம் அனுப்புறேன், அந்த ரெண்டு ஃப்ரேம் பாறேன். நான் ஃப்ரேம் அனுப்பட்டா? இல்ல மச்சான் இந்த இல்ல இல்ல மச்சான் இல்ல இல்ல நான் தமிழ் சினிமால எல்லாத்தையும் காட்டுறேன். எவனாவது இரு சொல்றது கேள்வி. சினிமால யூஸ் பண்ண கேமராவ எவனாவது ஃபீல்டு இல்ல அந்த மாதிரி ஃப்ரேம்ல வச்சிருப்பானா? ரேவந்த் உனக்கே தெரியும். இல்ல இல்ல இரு வலிமையில யூஸ் பண்ண கேமரா வந்து கட் பண்ண. இல்ல இல்ல ப்ரோ ஒரே ஒரு தீரன் அதிகாரம் புடிச்சுன்னு ஊம்பாதரா எல்லாருக்கும் அந்த மாதிரி வராது. புரியல ப்ரோ உங்ககிட்ட நான் எப்பயோ சொல்லி இருக்கேன், அவனோட சேர்க்கை சரியில்லை ப்ரோ. ஞாபகம் இருக்கா? சேர்க்கை சரியில் தாண்டே அவன் ஃபார்ம்ல இருக்கிறான்னு சொல்ல முடியாதுப்பா. புரியுதா? இத்தனை வருஷம் கமல் கமல் படம் இட்ட கமல் படம் பண்ணிட்டு இருறேன். கமல் படம் பண்ணி இட்டானு அப்ப நான் பேசுறேன் அலெக்ஸ். கமல் படம் பண்ணி இட்டாயிட்டு அதுக்கப்புறமா நீ திட்ட கூடாது. நீ அதுக்கப்புறம் இல்ல இல்ல ஆனா இல்ல இல்ல கமல் படம் பண்ணி இட்டாச்சுன்னா அஜித்தை தான் தேடி போயிடணும். அவனை எடுத்துட்டான். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அன்னைக்கான ஏதோ கமல் படம் ஏதோ கேன்சல் ஆயிருச்சுன்றீங்க யாரோ? ஆமாமா கேன்சல் ஆயிருச்சுன்றானுங்க. அத ஞாபகம் இது ரேவந்த் தெரியும். சும்மா ஊர்த்தி. சரி ஓகே ஓகே. இல்லடா உனக்கு தெரியும், உனக்கு ஹைலைட் என்ன தெரியுமா? வலிமை எடுத்தான்ல செகண்ட் ஹாஃப் ஆடியன்ஸுக்கு பார்க்க தெரியல. நீ ரேடியோல பேசின தற்கூரி பூண்டா வச்சுன்னு உனக்கு புரியல ஒரு டைரக்டர் வந்துட்டு எந்த அளவுக்கு மைண்ட் செட்ல இருக்கான்னு. என்னது இப்ப என்ன லோகேஷ் கிரேட்டர் தென் இது? இல்ல சாரி எச்சுனோ கிரேட்டர் தென் லோகேஷா? இல்ல தற்கூரியா இல்ல தற்கூரி மாதிரி நடிக்கிறீங்களான்னு புரியல. அவன் தப்புனா இவனும் தப்புதான். என்ன தப்பு? இல்ல இல்ல என்ன தப்பு புண்டை? ஒருத்தவன் இருறா. இல்ல இல்ல லோகேஷ் மாதிரி எவன்டா அக்செப்ட் பண்றான்? இல்ல இல்ல இரா இல்ல ஒரு நிமிஷம் இரு. லோகேஷ் டிபேட்டே லோகேஷ் அக்செப்ட் பண்ணிக்கிறான்டா சில விஷயத்த. இவன் அக்செப்ட் பண்ணானா சொல்லி எச்சுன்னு. ஒரு நிமிஷம்
ஒரு நிமிஷம் லோகேஷ் வேற அந்த புண்டமவன் எச் வினோத் பெட்டரா, ஒரே ஒரு தீரன் அதிகாரம் ஒன்றுன்னு எல்லாரும் பூல ஊம்பி விட்டு அந்த ஒரே டைம்ல ஃபீல்டுக்கு வந்தவங்க இல்ல அலெக்ஸ், எனக்கு லோகேஷ் ரொம்ப பிடிக்கும். அலெக்ஸ் யாரோடையும் கம்பேர் பண்ண வேணாம். சரிடா இரு, இப்ப நீங்க தானே கம்பேர் பண்ணி பேசுனீங்க, அதுதான் இப்ப வர்ற டைரக்டர் மட்டும் பாருங்கடா, சம்பந்தமே இல்லாம எச் வினோத் இது மட்டும் டாபிக் மாறி போயிருக்கு. ரூம் வரையாங்கறானே, அத மட்டும் போ. ஆனா இந்த டாபிக் புண்ட ஆரம்பிச்சது நீதான்டா. கிறுக்கு கூதி, மெண்டல் கூதி, எல்லாரும் கீழ போட்டுறானுங்க. தாயில இறறா இறற உனக்கு புரியல, உனக்கு டாபிக் புரியல, நீ கீழ போ. லூஸ் புண்ட எல்லாரும் கொத்த இப்பதான் போட்டுறான். வலை பேச்சு ஊம்பி விட்டு எல்லாம் இதான் பண்ணுகுது, புரியுதா? ஸ்ட்ராங்கா அதை பேர் இரு, ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றதே இதான் பண்றானுங்க. ரூமர் மட்டும் இல்ல, ஸ்ட்ராங்னே சொல்றானுங்க ப்ரொடக்ஷன் டீம் வந்துட்டு. என்ன சொல்ல வர, அத சொல்லு. என்ன சொல்ல வரனா, அவ்வளவுதான், படம் வருது, ஒத்த என்ஜாய் பண்ணுங்க. தியேட்டர் மெட்டீரியல் தெரியாதான், தெரிவிக்கிறவங்க சப்போர்ட் பண்றங்கற பேர்ல எல்லாரும் திட்டுறீங்க. இல்ல ப்ரோ, உங்களுக்கு என்ன தெரியுமா, இப்ப இந்த டைரக்டரோட பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னா, அது பேப்பர்ல எழுதி மடிச்சு சூத்துல சொருவிக்கோங்க. இதே கேள்வி அவன் திருப்பி கேட்டா என்ன பண்ணுவேன், இருந்தாலும் ஓகே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு ஓகே தான், ஆனா பாப்போம். கோபிச்சந்த் வாரிசு ஷூட்ல வந்துட்டு கதை சொல்லிருக்கான்னு சொன்னாங்க, அப்பயும் இதேதான் நடந்துச்சு. ஆனா நம்ம பால் வந்துட்டு இதை நோட்டீஸ் பண்ணி கண்டிப்பா மாத்துறாரு. நீ கேட்டா நோட்டீஸ் பண்றாரு. திருவிக்ரம் கரெக்டா கேட்டா மாத்தலாம் தேவையில்ல. திருவிக்ரம் என்ன பொறுத்தவரையும் விஜய் ரஜினி படம் வாழ்க்கை எடுத்த மாதிரி இருக்கும் சத்தியமா. அதாவது துண்டா தெரியும் விஜய் ரஜினி, ஹாரிஸ் கல்யாண் விஜய் மாதிரி லைட்டா தெரியும். இவன் பாக்க எம்எஸ் பாஸ்கர் நீ யோசிக்கவே தேவையில்லை, பார்த்தாலே ரஜினி பிஹேவியர் இல்ல, நீ பிஹேவியர் ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினி மாதிரி இருக்கும். ஏன் தெரியுமா, இல்லடா அவன் வீ, நீ படம் பாக்கல, போய் பாரு ஒரு சீன் சொல்ல. அப்புறம் ரேவந்த் ப்ரோ, அந்த மாசேங்கிற மாசினாமணி படத்துல தானே அந்த ரஜினி மாதிரி கேட்டா போட்டு வருவான். வெங்கட் பிரபு வரும்போது அந்த குமார் எல்லாம் என்ன, இவன்கெல்லாம் என்ன பண்ணிருந்தா அந்த குமார் எல்லாம், ஐயோ மாசன்கிற மாசம் எல்லாம் மணி கஸ்டடி. ஏன்டா இந்த பாடங்களுக்கு மாநாடு மங்காத்தாலாம் கண்ணுக்கு தெரியாதா, எனக்கு புரியல. நீ அத சொல்லடா, இவனுங்க அந்த வெங்கட் பிரபு வரும்போதே அழுதானுங்க. அத சொல்றேன், வெங்கட் பிரபு வரும்போது
நானா வெங்கட் பிரபுங்களா எதுவுமே சொல்லல, என்னோட இவனுக்கு மட்டும்தான் சொன்னேன் நானு. ஏத்துல உக்கானும் என்னடா இது, முன்னாடி கேட்டா இல்ல ஒன்னே ஒன்றா. இப்பதான் மூணு ரெண்டே விஷயம் தான், சில படம் வந்துட்டு டைரக்டரோட தளபதி காம்பினேஷன் வரும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகி பார்ப்போம். மொக்க டைரக்டர் வரும்போது என்னன்னா ஓகே எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப லோவா வச்சுன்னு பார்ப்போம், அதான் வித்தியாசம். எனக்கு ஒரு டவுட்ரா, நெல்சன் வரும்போது வந்து அவ்வளவு ஹைப்பா எதுக்குடா பார்த்தோம்? இல்ல டாக்டர் டாக்டர் ப்ரோ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்ல கோலமா கோகிலோ டாக்டர் இல்ல படமா இல்ல கோலமா. நம்ம படம் அனௌன்ஸ் பண்ணது வந்து கோலமா கோகிலா வச்சு தான், டாக்டர் எல்லாம் இன்னும் ரிலீஸ் ஏ ஆகல. ஆனா இல்லடா டாக்டர் படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு, நல்லா இருக்குது ப்ரோ. நான் சொல்லவா இப்ப டாக்டர் இல்ல டாக்டர் வந்து ஃப்ளாப் ஆயிருந்தா நமக்கு அவ்வளோ இது வந்து நான் சொல்லவா பெரிய ஹைப்லாம். ஏனா இந்த படம் நம்ம எல்லாரும் துப்பாக்கி டூ மாதிரி இருக்குன்னு நான் நம்ம நினைச்சோம். அதான் அது வேற ஏன்டா நான் போச்சேன்னு உணர்வு. டேய் நான் மனசு கஷ்டத்துல இருக்கேன்டா, ஏன்டா இன்னும் கஷ்டப்படுத்துறீங்க புண்டைங்க. இல்ல இல்ல நீ எல்லாம் இல்ல இல்ல நீ கஷ்டமே படுத்தவில்ல, ஏன் தெரியுமா? தெலுங்கு டைரக்டர்னா மட்டும் ஊம்புவேன் அவனே எதுக்கு இட்டானு தெரியாம சுத்தி அவனு தூயின் போய் டூ எடுக்கிறேன்னு சூத்துல சொல்லி விட்டு இந்த மேல சுண்ணாம தருவிடுவானுங்க அவனுக்கு. அவ்வளவு கதை என்னன்னு தெரியும் இல்ல என்ன இருக்கு போட தெரியுமா? அலப்பற கலப்பறம் தலைவர் போல தரம் சப்போஸ் இந்த ரூம் ஒரு உண்மையாவதுன்னு எடுத்துப்போம் திருவிக்ரம். அப்புறம் அந்த இல்ல ட்ரிபிள் ஆர் உடைய ப்ரொடக்ஷன்ல வருதுன்னு மியூசிக் டைரக்டர் அவங்க ஃபீல்டுல எடுப்பாங்களா இல்ல நம்ம ஃபீல்டுல? அவங்க ஃபீல்ட் தான். நெல்சன் தான் வந்து அடுத்த படமே பிக்ஸ் ஆயிடுச்சுடா. அந்த சோபாக்கார் தம்பி இருக்காருல்ல, யாரு வலுக்க கூடிய நம்ப கூடிய இல்ல இல்ல யாருடன்லாம் தெரியலடா. அந்த சோபா தம்பி இருக்காங்கல்ல, அந்த சென்னையில வாங்க பெஸ்ட் பிரைஸ்க்கு பண்ணி கொடுக்குறேன். அவன் ஒரு இன்டர்வியூல வந்து சொன்னா அடுத்து நான் ரெண்டு படம் கம்மிட் ஆயிருக்கேன், ஒரு படம் வந்து இந்த இது எல்ஐசி, இன்னொரு படம் வந்து லோகேஷ் டைரக்டரோட அப்படின்டா. ஓ ஆனா ரேவந்த் இல்ல ஃபைனலைஸ் ஆயிட்டு இருக்கு, யாருடன் தெரியல, நம்பால் கூட கிடையாது. ஆனா ரேவந்த் திருவிக்ரம் தான் செலிப்ரேஷன் ஏத்த படம்டா கேட்டா யாருமே இல்லையே சும்மா பேருக்கு ரஜினி அடிச்சு விட்டுருவாங்க பாரு. அவன் போற போக அவன்லாம் இல்ல இல்லடா, கழுக வச்சாலே காலத்துக்கள் ஒரு தேவைய பசங்க அவனுங்க, அவனுங்களே எதுவுமே தேவையில்ல சார், ஜாலியா இருக்கும். ஆனா வலுக்க இதுக்கப்புறம் நம்ம சைடு வரமாட்டான்னு தோணுது. நான் எழுதி தரேன் இப்ப வந்து சில அஜித் ஃபேன்ஸ் இந்த சோசியல் மீடியால வந்துட்டு தளபதிக்கு எதிராக வந்துட்டு பேசினான்னு திட்டினா கூட ஒட்டு மொத்த கோலிவுட்டே அவன் அசிங்கமா திட்டும் ரஜினியை. சத்தியமா நான் எழுதி தரேன், ஏன்னா இது அசிங்கம். இது நீ வளர்த்து விட்ட என்ன இன்னொன்னு தெரியுமா, நீ சின்ன வயசுல இருந்து வளரும் போதே பார்த்தன ஒரு சின்ன பையனை இப்ப வந்து திட்டுறது ரேவந்த். இப்ப எழுத மாதிரி ரேவந்த் நீ சின்ன வயசுல இப்ப ஒண்ணு இல்ல, இப்போ இது வழியா நீ சின்ன உங்க ஏரியா பக்கத்துல ஒரு பையனை பாக்குற, வளர்ந்து வந்துட்டு அந்த பயணத்தை செருப்பால் அடிப்பானுங்க.
அந்த மாதிரி தான் சில்லி சிக்கன். அதான் ஏன்டா 73 வயசுல ஒருத்தர் இருந்துகிறேன் சில்லி சிக்கன் சில்லி சிக்கன் ஓத்து தூண்ற பாடே செவிட்டு பூண்டை கேக்குதா சில்லி சிக்கன் போட்டு வச்சிருங்களா போட்டா வச்சிடலாம் வச்சிடலாம் போட்டோ வச்சிடலாம் சார் பரோட்டா பரோட்டா ஓம்புங்க அதான் ஓம்புங்க சார் ஓம்புங்க இப்போ மியூட் பண்ணிட்டான் பேர். ஆனா இந்த இவனை பார்த்த அந்த வீடியோ நான் போத்துறேன் இதெல்லாம் உருப்பிடுவோம்னு நினைக்கிறீங்க சத்தியமா உருப்பிடு கேக்குதா மாமி இல்ல கேக்கல சிக்கன் பரோட்டா எல்லாம் கேட்டுச்சு சரி நான் ஓட் சாப்பிட்டியா சாரி சிக்கன் சாப்பிட்டியா சாப்பிடலடா பார்சல் இப்பதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இன்னொன்னு இந்த டிவியில வர்ற பிரச்சனைலாம் எல்லாருக்கும் தெரியும் மேக்சிமம் யாரும் கண்டுக்காதீங்க ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இது இது நம்மள சம்மந்தமே இல்லாத டாபிக் கூட அரசியல் வர்ற விஷயத்துல தாண்டி இது சம்பந்தமா இல்லாத இது அரசியல் வேற வரும் எல்லாம் கூட அச்சன் மாயில் என்ன கேட்டேன் பாலிடிக்ஸ் வர்ற நேரத்துல இதெல்லாம் தேவையில்லாத வேறு சில விஷயங்கள் வந்து நம்ம இங்க இருக்கிற எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த பெட்டியில எல்லாருக்குமே சேர்த்துதான் பேசுறேன் எல்லா விஷயமும் எல்லாரும் ஏத்துக்க மாட்டோம் சில விஷயம் சில பேருக்கு பிடிக்கும் சில விஷயம் சில பேருக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த விஷயத்த ஒதுங்கிடுங்க பிடிக்கிறவனை செலிப்ரேட் பண்ண விடுங்க நீங்க அதை அடிக்கிறேன்னு சொல்லி நீங்க அடிங்க அடிக்கிறது பிரச்சனை கிடையாது நீங்க என்ன பண்றீங்கன்னா விஜய் டிபி பயோல இருந்து தளபதி விஜய் அதெல்லாம் தூக்கிட்டு அடிங்க உங்க பர்சனல் ஐடி உங்க போட்டோ வச்சுட்டுக்கோங்க உங்களோட நேம்ல வச்சுக்கோங்க அது எல்லாருக்குமே சேர்த்துதான் அரசியல் வரும்போது அரசியல் வராருன்னு நம்ம ஆளு இந்த ட்வீட்ஸ் எல்லாம் கண்ணுல போடும்ல நிறைய பேருக்கு அவர் அம்மா இன்னொரு ஆடியன்ஸ் எல்லாம் பேச வச்சிடாதீங்கன்ற இந்த மாதிரி புரியுதா இத பத்தி பேச வச்சிடாது அந்த நம்பர் ஒன் நம்பர் ஒன்னே பாருங்க ஒரு சூப்பர் ஸ்டார் விஷயம் எல்லாம் காதுக்கு போய் தான் ஒரு அந்த டைட்டில் வேணான்னு 10 வருஷத்துக்கு மேல ஏன் 14 வருஷத்துக்கு மேல சொல்லிட்டே இருக்காரு ஆனா யாராவது கேட்டாங்கல்ல அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் இயர் ஸ்டார்டிங்ல ஆரம்ப இயர் ஸ்டார்டிங் டிசம்பர்ல தானே வாரிசு ஆடிட்டு பேசி கிட்டத்தட்ட 1 இயர் ஒருத்தருக்குறீங்கன்னா உங்களோட கட்சி கொடி இருக்கும் உங்களோட கட்சிக்கு ஒரு பேர் இருக்கும் போறே ப்ரோ உங்களுக்கும் கேக்குது இல்ல நான் பேசுறது உங்களோட கட்சி பேர் இருக்கும் அதோட பேர் வச்சுக்கிட்டு உங்களோட கட்சி டிபி இருக்கும் போட்டோ இருக்கும் அதெல்லாம் வச்சு நீங்க பேசுங்க நீங்க அகைன்ஸ்டா போறீங்கன்னா மட்டும் ஒரு முஸ்லீம் ஈவன் நடக்குது அதுக்கு நான் பிஜேபி சப்போர்டர் ஒரு ஜட்மெண்ட் கொண்டு வந்து வைக்கிறாங்க அது கவர்மெண்டே வந்துட்டு இது பண்ணுது அங்க எது அங்க கோயில் வச்சா மசூதி வச்சா என்ன எது வச்சா இவனுக்கு என்ன அதான் சில சில பேர் இல்ல சில பாடுங்களை பார்த்தேன் ஓப்பனா சொல்றேன் நம்ம சைட்ல சில பாடுங்களை பார்த்தேன் அது தேவையில்லாத வேலை சொல்றேன் கண்டுதான்
இல்ல இல்ல ஒரு ஒரு பாயிண்ட் சொல்றேன், இந்த இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கையில வந்து பண்றவனும் லூசு குதி தான், அந்த இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவனை பார்த்து திட்டுறவனும் லூசு குதி தான், அவ்வளவுதான். பண்ணுங்க, மத்தவங்கள பாதிக்காத வகையில பண்ணுங்க, அது வரைக்கும் தான் நல்லது. நீ கலாகிறது என்ன கேட்டா அது நீ பண்ணவே கூடாது. அவர் ஏண்டா கோத்து விடுற ஒரு கட்சி இதான் இல்ல சரி எனக்கு சேர்ந்துடலாமா முன்னேற்ற கழகமா பெருசா நம்ம யாரும் கண்டுக்காத விஷயம் தான் கேட்டேன். நான் அதான்டா சொல்றேன், இல்ல இல்ல இரு டே இரு டே இரு, நீ ஒரு ஒரு வீட்டுல ஒரு ஒரு மதத்தை நீ கும்பிடுவ, அதுக்காக இன்னொரு மதத்தை நீ திட்டுறீன்னா அது வேணா. இது வானம் படத்துல வர இல்ல 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 வானம் படத்துல வர்ற அனுஷ்கா ஃப்ரெண்டு பண்ற வேலை இன்னைக்குன்னு பொதுவாவே சொல்றேன் சரியா, இருக்கிறவனும் சும்மா இருக்க மாட்டேங்கிறான், கடவுள் இருக்கிறவனும் சும்மா இருக்க மாட்டேங்கிறான், இல்லன்றவனும் இருக்கோ இல்லையோ இருக்கானே அவன் போக்குல விட்டுறணும், இல்லாதவனே இல்லாதவன் போக்குல விட்டுறணும், ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறது இந்த பக்கம் அந்த பக்கம். ஃபர்ஸ்ட் இல்ல இது விடு அதுவே பேச, நான் சொல்ல போங்க எனக்கு வந்து ஒண்ணு சொல்லிருக்கேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது ஓகேவா, ஆனா ஏன் நான் தூக்கி போட்டு அடிக்கணும்னா, நீ ஒருத்தனை வந்து நீ தாழ்த்திட்டு ஒருத்தனை உயர்த்தி நீ அந்த இடத்துல பேசும்போது நான் அந்த இடத்துல அதுதான் நான் செய்யறேன். உங்களோட பார்வையை நான் வந்து தப்புன்னே சொல்லல, இங்க என்ன தெரியுமா பிரச்சனை, நீங்க விஜய் டிப்ல இருக்கிறதா நான் பிரச்சனைன்றேன். அண்ணல் அம்பேத்கர்
எலியாக காமகாஜக கக்கனை படிக்க நினைச்சவரு அத படிங்கடான்னு சொன்னவரு அப்படின்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் படிக்கதான் சொன்னாரு அதே மாதிரி சொல்றத கேள்றா நெல்சன் இன்டர்வியூல அவர் என்ன சொல்லிருப்பாருன்னா எங்க அம்மா வந்துட்டு ஹிந்து நான் வந்துட்டு எப்ப பார்த்தாலும் வந்துட்டு கோயிலுக்கு போவேன் பிள்ளையார் கோயில் அடையார் பிள்ளையார் கோயில் இருந்து சென்னையில இருக்கிற பசங்களுக்கு தெரியும் அங்கேயும் போவேன் சர்ச்சுக்கும் எங்க அப்பா கிறிஸ்டின் போவான் சொல்லி நம்மளுக்குள்ள அச்சன் ஆயிருது அஞ்சு பைசா கவர்னர் கலர கோல்டு குண்டன் சொல்றேன் நீங்க ரஜினி உமனா தேவடியா கம்னருங்களா டேய் சரி ரெண்டு பேரும் யோசிக்காம ரஜினி உம்னான்னு ஒரே வாட்டி சொல்லுங்க எங்கடா காணோம் கீழே எல்லாம் ரஜினி திட்டா பொண்டைங்களா டேய் ரஜினி ஒரு காஜி பீரை காத்தா ரஜினி ஒரு காஜி பீரை காத்தா இவன காஜு குதியன்றான் அவன் பெருமை எடுத்துப்பான் என்ன கேட்டா காஜெல்லாம் சௌரிய புண்டைகளாம் இங்க வாழ முடியாது ஒன்னே ஒண்ணு இந்த விஷயத்துல இந்த விஷயத்துல எதிராக சண்டை போடுறீங்க நான் மத்திய காலைல சொன்னா வந்து இன்னைக்கு பாப்பான் சொல்றேன் ஓரே ப்ரோ மேல வாங்க ஜெனரலைஸ் பண்ணி திட்டாதீங்க ஒரு நிமிஷம் அந்த ஆளு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றாரு அவன் போட்டோ வச்சு பண்ற நீ பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றப்ப நீ நானா முஸ்லிம்ஸ்கோ இல்ல வந்து கிறிஸ்டியன்ஸ்கோ அகைன்ஸ்டா நான் எதுவும் பேசுறேன் இறங்கி விடாம ஒரு நிமிஷம் இந்த டாபிக்கே கொடுங்கறேன் ஏன்டா கோரம் மட்டும் யாரா இல்ல ப்ரோ
தயவு செஞ்சு இந்த டாபிக் இப்படியே விடுங்க, அவர் கோரமாப்புல வந்து அவர் பேசிக்கலாம். ஓகேவா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரஜினித் செவ்வாய்க்கிழம படத்தை போட்டு பாக்கலாம். இப்பதாண்டா செவ்வாய்க்கிழம பார்த்த யாரோ சொன்னாங்க சொல்லி. இல்ல ஒரு ஏகே ஏகே என்ன இருந்தாலும் படம் அங்க டப்போ தெரிய மலையாளம் பங்காரு பங்காரு படகோட்டும் கங்காரு இந்த படம் வந்து நாக சைத்தன்யா படம். உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, ஆனா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். அது ஒரு குப்பா படம்னே. டேய் 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 கேண்டா குப்பை ஈத்தின போடா. ஏனா விக்னேஷ்ல நான் அந்த படம் பார்த்தேனே, உண்மையாவே கேவலமா இருந்தது. நான் அவர் தியேட்டர்ல போய் பார்த்தேனே. டேய் டேய் குப்பையில தான்டா அந்த தங்க கடந்துருக்கு. சரி bro, இல்ல ஒரு நிமிஷம் இல்ல விக்னேஷ் bro, உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எப்படி bro திருவிக்ரம் சொல்லவே இல்ல? திருவிக்ரமா? எனக்குலாம் பிடிச்சிருந்துச்சு. இது வேற லெவல்ல. எனக்குலாம் அலோ பை கண்ட உரம் தான் அந்த ஃபீல் தான். திரும்பவும் ஒரு ஃபேமிலி யாரோ சொன்னாங்க செவ்வாய்க்கிழம படம் பார்த்தேன். ஒரு விஷயம் தெரியுமா, அந்த செவ்வாய்கிழமில அந்த ஜமீன்தார் வைஃப் வருவாங்களா, அவங்க யாருன்னா இந்த மன்மதன், மன்மதன் படத்துல வந்திருப்பாங்களா அவங்க தானே? அவங்க நினைக்கிறது ஏ அவங்கதான் அந்த அந்த இது வந்துட்டு ஜாக் என்ன தெரியுமா, செத்துட்டான்டா. ஒருவேளை உண்மையிலே ராயிட்டுக்குதோ
ஆளும் காணோம். யோ கூப்பிட்டு கேளுங்க என்ன. அம்மா யாரு டீல்லயோ டீல்லயோ انا பாவும். அவன் நம் நம்பர் கொடுக்க மாட்டான். انا இல்ல விக்னேஷ் ப்ரோ நம்பரும் தரல. என்னது இது பைத்தியக்காரன். என்ன அலெக்ஸ் ஒன் டே இல்லையா? இல்ல எனக்கு கேட்டு பாரு. அதான் நிறைய பேர் தான் கேட்பாங்க. மூணு வருஷம் பழகினுக்கிறானே நம்பர் கொடுத்தானு கேட்டா இல்ல. நேத்து உடம்பு சரியில்லையா? சரி அதான் பார்க்கிங் படம் பார்த்துட்டு கண்ணூர் ஸ்குவாட் படம் பார்த்துட்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை படம் பார்த்த. மூணு படத்துல ட்விஸ்ட் எந்த ட்விஸ்ட் பெருசா இருக்கு பார்த்தா செவ்வாய்க்கிழமை தான் ட்விஸ்ட் செமையா இருக்கு. கண்ணூர் ஸ்குவாட்ல அந்த ட்விஸ்ட் இல்லடா. குரூப் பாரு கச்சி பேனர் கூட ரெடி. ரொம்ப ரஜினி நேர கட்சி ஆரம்பிச்சு போயிருந்தா அது எந்த நிலைமையில போனதுன்னு யோசிச்சு பாருங்க. அவரே போயிருப்பாரு. இல்ல இல்ல தாத்தாவை தலையில கட்டி வச்சு உரிச்சிருப்பாங்க. வீடியோ பாத்தீங்களா? அதனால இந்த விஷயத்துல ஹைலைட் என்ன தெரியுமா? அடுத்த மாசம் லால் சலாம் வருதா? அதான் தலைவர் போய் வேண்டிருப்பாரு. கடவுளிட்டேன் வர போகுதுன்னு மருந்தே போயிட்டேன். அதுக்கு ஒரு ஆடியோ லான்ச் வரும். ஆடியோ லான்ச் வரும். அப்புறம் எது எல்ஐசி படத்தை பத்தி பேசினீங்க ஹிட் ஆயிடும் அது இதுன்னு. இல்ல பரவாயில்ல வேண்டாம் வேண்டாம் அதுக்கு வேண்டாம் வேண்டாம். இக்னோர் நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டி இக்னோர் நெகட்டிவிட்டி. இல்லடா அலெக்ஸ் எல்லாம் அங்க போய் பேசினாலே அலெக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சு துண்டா தூக்கிட்டு வாங்க. பாருல நம்ம ஊர்ல எந்த ஹீரோயின் சொல்லிருக்க அலெக்ஸ் புரியல கான்செப்ட் எனக்கு. அவர் தாத்தாவை திட்டிட்டு போவாரு ப்ரோ. என்னடா போன்ல ட்விட்டர்ல பேசணும் ஒருத்தர் படம் பாத்துட்டு வந்தானா அந்த மாதிரிதான் சொல்லல. அன்னியன்ல கேப்பான் திரும்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தவனும் அவன் தான், கம்ப்ளைண்ட் வாங்கினதும் அவன் தான். படம் வந்து தியேட்டர்ல பாக்கணும்டா. உட்டா உட்டார ஓடு. எந்த படம் தியேட்டர்ல பாக்கணும்? ரஜினி படத்தையா? ரஜினி படத்தையா? அவனுக்கு இது எப்படிதான் ஆகுது?
கேட்டுற போறேன். தலைவர் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் பார்த்தா நிக்கிறாரு. ஆனா மாரிஷ் பாபுக்கு சுட்டு போட்டாலும் டான்ஸ் வராது. அவனாச்சும் நல்ல டான்ஸ் ஆட வச்சான். ஆனா ஆட வச்சா மாமி இந்த படத்துல. பாட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க, மரண வீட்டுங்க யுவன் சங்கருக்கு. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அந்த காம்பினேஷன் எதுவும் மாஸ் படம் இந்த மாதிரி. ஏன்னா இப்ப இருக்கிற தளபதி வேற, புதிய கிதையில இருந்த தளபதி வேற. அதுவும் அது லவ் படம் மாதிரி மாட்டேங்குது. ஆனா எனக்கு நம்ம பசங்கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா, ஒரு விஷயத்துல கூட வந்துட்டு இவனுங்க ஃபுல்லா அந்த இது சொல்ல மாட்டானு ஒப்பீனியன். முருகதாசனால இருந்து ஏதாவது ஒரு பத்து பேர் திட்டுவானுங்க, அட்லீனாலும் பத்து பேர் திட்டுவானுங்க. முருகதாஸ் ஒரு துப்பாக்கி மாதிரி நம்ம பசங்கிட்ட ஒரு ஒத்துமை என்ன தெரியுமா, தர்பார கொடுத்தாரு பத்தியா, அதுதான் எனக்கு வந்து அதான் ப்ரோ. இல்ல என்ன கேட்டா ஸ்பைடர் கூட நீங்க பாதி பாக்கலாம், தர்பார் வந்துட்டு செட் ஆகல. விக்னேஷ்ன பேசுறது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு விஷயம் நம்ம பசங்க கிட்ட ஒரு ஒத்துமை மட்டும் இருக்கு மாமி, ரஜினி திட்டுனா ஒத்த எல்லாருமே திட்டுறாங்க. இல்ல இல்ல இல்ல, அஜித் ஃபேன் சைட்லயே வந்து 70% ரஜினி திட்டுறாங்க, 30% தான் போடுறாங்க. சொல்லிட்டு உண்மையில யாஷோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கும். பிஜிஎம் பார்க்கிங் பார்த்துட்டு அந்த இவருக்குறார்ல பேரு மறந்து போச்சு டக்குன்னு, அவர் போய் சப்புனா போயிட்டு தோணுச்சு எனக்கு. டே நில்றாடே நில்றாடா, இல்ல இல்ல இரிட்டேட்டிங் கேரக்டர் எம்எஸ் தான்டா. எம்எஸ் பாஸ்கர் சரியான இரிட்டேட்டிங் சரியான ஆக்டிங். விக்னேஷ் ப்ரோ உங்களுக்கு எனக்கு எங்க தரமா காண்டாச்சு பேசாதீங்க தம்பின்னு குண்டியாச்சு. அறிவு புண்டைக்குதா ப்ரோ, தள்ளி வை ப்ரோ பைக்கு. எந்த அளவு ஈகோ இருந்தா அவன் பொண்ணையே இந்த மாதிரி வந்து எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது. கடைசியில சுத்தில அடிச்சு வாயில அடிச்சு உடஞ்சிருவான், கடைசியில பார்த்தா அவன் தான் காப்பாத்துவான். ஆமா நல்லா இருந்துச்சு. இது கூட பரவாயில்ல ப்ரோ, ஜோ போட ஸ்பாயிலர் பண்ணாதானு ஒருத்தன் சொல்லியிருந்தானா என்கிட்ட, எல்லாம் சேர்றான் நானும் கம்பனுட்டேன். இல்ல ப்ரோ இல்ல இல்ல, சொல்றது கேள, ஸ்பாயிலர் நானும் பண்ணல. கேட்டான் தெரியுமா ஒருத்தன் ஸ்பாயிலர் பண்ணாதுன்னு, ஒரே ஒரு கேள்வி கேட்டான்டா,
ஸ்பேஸே அவனை திட்டு சின்ன தருமா இல்ல இல்ல அதான் மச்சான் ஈரன் செத்துருமா மேனு ஒருத்த வாடா புண்டு இல்ல நீங்க இல்ல இல்ல அதான் இல்ல எதுக்கு என்கிட்ட பேசுற எதுக்கு என்கிட்ட கேட்ட இப்ப எதுக்கு பேசுற ஏ ஆனா அந்த படம் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாப் ஓடியே முடிஞ்சதுடா செகண்ட் ஹாப் எல்லாம் அதான் ஃபர்ஸ்ட் ஹாப் ஓட முடிஞ்சது தான் போயிட்டு இருக்கு அது பாட்டுக்கு அதான் ஒரு டைம் பாக்கலாம்டா அதுக்காக ஒன்னும் இல்ல இப்ப என்னன்னா டிஎல்ல எல்லாம் சொட்டுக்கிறானுங்க சலார தியேட்டர்ல கழுவி ஊத்துனாங்க ஓடிடில பார்த்தா பிரைஸ் போட்டுறாங்க ஜோ தியேட்டர்ல இல்லடா இரு நான் சலார் தியேட்டர் பார்த்தேன் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பக்காவா இருந்துச்சு படம் எனக்குலாம் போட்டது அனிமல் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும் போது நீங்க மைண்ட் செட் எப்படி தெரியுமா ஒரு இப்போ உன்னோட கற்பனையா பாக்கணும் நீ லாஜிக்கா பாத்தீங்கன்னா என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபே நீங்க பார்க்க மாட்டீங்க லாஜிக்கா பார்த்தா அவன் படத்துல ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா இதே மாதிரிதான் வந்துட்டு அர்ஜுன் ரெட்டில ஆளை கலாச்சிட்டாங்கன்னு கடைக்கு போயிட்டு ஸ்டெம்ப் வாங்கி போவான் ப்ரோ ஆனா அவன் எதுக்கு அந்த ஸ்டெம்ப் வாங்கினான்னு இதுவரைக்கும் தெரியாது இல்லப்பா நான் ஒரே கொஸ்டின் தான் கேக்குறேன் என்ன பேசதான் இதே அதானி இருக்காரு ஓகேவா அவரு ஒரு ஸ்கூல் நடத்துறேன்னு அதானியோட பையன் இந்த மாதிரி வந்து கன் எடுத்துட்டு போறான்னு அந்த நியூஸ் எல்லாம் வெளில வரும்னு நினைக்கிறேன் நீ கன் கலாச்சாரம் ஸ்கூல்ல வந்துட்டு இருக்குது எங்கன்னு கேளுங்க ப்ரோ டே அவ்வளவு இல்லடா அவனுக்கு புரியலையா அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் வச்சுக்கிறவனுக்கும் ஸ்கூல் பாயிண்ட்க்கும் என்னடா கம்பேர் பண்ணுகிறீங்க ஸ்கூல் பாயிண்டா அவன் கேங்ஸ்டர்ரா அப்படிங்கறது ஸ்கூல் பாயிண்டா அனிமல் இல்ல தனுஷ் கன் எடுத்துட்டு போனா நம்புவீங்க அவன் எடுத்துட்டு போனா நம்ப மாட்டீங்க அவன் எப்படி அப்பாயன் சார் அவனை பத்தி என்கிட்ட பேசாதீங்க இல்ல அது காலேஜா ஸ்கூலா ஸ்கூல் ஸ்கூலா கலர் Dress-ல போட்டுதாங்க அடங்குவத்த கலர் Dress-ல யூனிஃபார்ம் டா இது யூனிஃபார்மா ஒண்ணுல்லடா என்ன தெரியுமா அக்காவாடா அக்கா தான கலாய்ப்பாங்க அக்கா தான் அட அக்காவை கலாய்ச்சாங்கன்னு சொல்லிட்டு இப்ப நீ என்ன பண்ணுவ கலாய்ச்சானோ அடிப்பே ஏதாவது அவன் பாட்டுக்கு கம்முன்னு போயிடுவான் சரி என்னடா பண்றான்னு துப்பாக்கி எடுத்து வந்துருவான்டா அந்த அம்மால வெறியா இருக்கும்டா அலெக்ஸ் ரன்பீர் கபூர் ஆக்டிங் பேச சொல்லுங்க அது ஸ்கூல் கிடையாது காலேஜ் அவங்க அக்கா வந்து அந்த டைம்ல காசு படிக்கேன் நான் தான் கரெக்டா தானே கேட்டேன் போட்டுருந்தேன்
என்ன தெரியுமோட கான்செப்ட், ஒரு ஸ்கூல் பையன் காலேஜுக்குள்ள கண்டித்து போயிட்டு அக்காவை கிண்டல் பண்ணவன் வந்துட்டு சுட பாக்குறான். இல்ல இல்ல, இன்னொரு மேட்டரை நான் சொல்லிடுறேன், அது அவங்க காலேஜ், அவங்க அப்பாவோட காலேஜ், அது சொந்த காலேஜா. அந்த என்ன பண்ணலாம் ப்ரோ, பண்றாங்களே இந்தியால இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் எனக்கு தெரிஞ்சு பாத்துக்கோ. பண்றேன் இல்ல இல்ல, பண்றாங்களே, சப்போர்ட் பண்றாங்களே, கேளுங்க, சப்போர்ட் பண்றாங்களே, நான் பாக்கிடுனே. அதான் சொல்றேன் இப்ப, இல்ல இல்ல, இப்ப ஒரு கற்பனையா பார்த்தா நல்லா இருக்கும் படம், ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனா ஒன்னே ஒன்று, அந்த ராஷ்மிகா வந்துட்டு ஒரு சீரியஸா பேசணும், அதை மட்டும் கொஞ்சம் சிரிச்சுன்னு பாருங்க. அதாவது ரொம்ப நீங்க வந்துட்டு இது நடிப்பு மாதிரி பார்த்தா உங்களுக்கே டென்ஷன் ஆகும், புரியுதா? அதாவது ரொம்ப இந்த மாதிரி ஆழ்ந்து போக கூடாது. எதுக்கு அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த படத்தை பார்த்துட்டு? சலார்ல சுத்யாசன் ஏதாவது கிரிஞ்சு பண்ணி வச்சிருப்பாளே, நல்ல வேலை எதுவும் பண்ணல. அது இல்ல இல்ல, அவளுக்கு சீன் குடிக்காததே நல்லது, நல்ல வேலை குடுக்கல. அந்த படம் பாக்குற டைம்ல நான் ரெண்டு ஹாலிவுட் படம் இல்லடா, சலார்ல சுத்தியேட்டானே, இல்ல சலார்ல சுத்தியேட்டானே தனியா போட வந்தது. இல்ல எத்தனை பேர் கவுன்சிலிங் தெரியல, அந்த படத்துல சுத்தியேட்டான் ரொம்ப வாய் பிதிங்கி இருந்து, ரொம்ப பிதிங்கி. நாங்க கவனிக்கவே தேவல யாரிஸ் ப்ரோ, அவளுக்கு ரொம்ப இல்ல, அவளுக்கு எப்பவுமே பிதிங்கி தான் ப்ரோ இருக்கும். இதுல என்ன டவுட் இல்ல, இது சாரி ஹரிஷல் ப்ரோ, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, எக்கோ சீரிஸ் பார்க்க வேண்டியதா கரெக்டா இருக்கும். தளபதி பாட்டு கிட்டு இந்த மாதிரி பண்ணி சண்டை போட்டீங்களா ப்ரோ? நண்பன் பாட்டுலாம் கேட்க இன்னும் ஃப்ரெஷ் ஆகுது ப்ரோ. யாரு கூட சண்டை போட்டீங்க? அது நீ வேற பைத்தியக்காரன், சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல சார். ஆனா ப்ரோ ஆரிஸ் ராஜ் அதான் சாரியா, இவன் ஆரிஸ் இங்க கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு, கொடுத்து வீடியோ போட்டு ஜாலியா இருக்கிறோம். இல்ல ஆரிஸ் வந்துட்டு நண்பன் தொப்பைக்கு தான் கடைசியா ஹிட் ஆல்பம் தானே, அதுக்கப்புறம் போடல. இது இருக்கு பேர் ஹிட் ஆல்பம், ஒரு இருமுகன் அந்த ஆஸ்துமா மிஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி அதை வச்சு உரிவாங்க ட்ரை பண்ணேன். ஆனா ப்ரோ இல்ல, அந்த மெடிசன் வந்துட்டு உண்மைதான் ப்ரோ, ஹிட்லர் வந்துட்டு வார் டைம்ல யூஸ் பண்ணது, அதுதான் அந்த படத்துக்கு வந்து ஹைப் பண்ற மாதிரி பண்ணி விட்டு கடைசியா கான்செப்ட் ப்ரோ படம் அது நல்லா பண்ணிருக்காங்க. இன்னும் ஒண்ணு, இவன் ஒரு ரா ஏஜென்ட்னு கூப்பிட்டு வந்து அவ்வளவு தரம் கவலைப்படுத்திருப்பாங்க. ஆனா லாஜிக் அப்பா கொஞ்சம் கூட இருக்காதுரா படத்துல. லாஜிக் பத்தி பேசுறாரு, அஜித் படத்தை பாருங்க, லாஜிக்கா இருக்கும். யாரா அது விவேகத்தை பத்தி பேசுறது ஐடி கேப்ல? அதான் இல்ல, கஷ்டப்பட்டு ஒரு கான்செப்ட் எடுத்துன்னு வந்தா, ஆனா விவேகத்துல என்ன கான்செப்ட்னு தெரியாதுடா எனக்கு.
அவன் திருப்பி அவள்தான் போறோம். விவேகம் கடைசியில இந்த ரிட்டர்ன் அண்ட் டைரக்டட் பை சிறுத்த சிவானு போட்டுட்டு இன்னொரு மேட்டர் சொல்றேன். அந்த படத்தை கலாச்சி கலாச்சி அந்த படம் எதுக்காக வந்து ரிஜெக்ட் பண்ணாங்கன்னே தெரியாம நீங்க பேசிருக்கீங்க. என்னன்னா ஒரு சீனும் கிரிஞ்சு கிரிஞ்சா இருக்கும், புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் எது கேட்டாலும் அவர் பேசுறதா இருக்கட்டும், அவரு இது அந்த இதுப்பா விவேகம் நான் அந்த படம் பார்த்ததே இல்ல இன்னைக்கு வரைக்கும். கேட்டுல போட்டிருக்கேன் யாரா நான் சத்தியமா பார்த்ததடா இது அந்த விஷுவல் டெம்ப்ளேட் தானே. இல்ல அந்த துப்பாக்கியில ஏதுவாங்க பாத்தீங்களா கண்ணாலி ஏகேன்னு சொல்லிட்டு அதுவா இருக்கட்டும் எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர ஸ்னைப்பர் எல்லாம் வச்சு இது பண்றாங்க, அதாவது பாத்தீங்கன்னா இவர் வந்து ஃபோகஸ் பண்ணிருப்பாங்க அடுத்து. ஆனா இவரு பைக் எடுத்துன்னா அசால்ட்டா கூலா போவாரு அத்த ஒரு இதுவா இருக்கட்டும் நிறைய அந்த படம் மார்ஸ் கோடு மறந்துட்டீங்க பாத்தீங்களா? ஆஹ் மார்ஸ் கோடு பொண்டாட்டி கண்டுபிடிச்சிருக்க நம்ம வீட்டுக்காரதான்னு சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிக்கும். அதெல்லாம் வேற லெவல் அதெல்லாம் ஐயோ என்ன ரைட்டிங்டா என்ன ரைட்டிங் இல்ல விவேகத்துல உண்மையில இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ ஒரு சீன்ல வந்துட்டு விவேகத்துல நாங்க வந்துட்டு ஷேடோ கவர்மெண்ட் ஷேடோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒன்றை காட்டுவோம். நானும் பார்த்தேன் ஒருவேளை வந்துட்டு இதுதான் படத்தோட கான்செப்டான்னு பார்த்தா ரெண்டு நிமிஷம் கூட வெளில பேச மாட்டான், ஒரு நிமிஷம் தான் பேசுவோம். எனக்கு புரியலதான் இந்த படம் என்ன கான்செப்ட் எதை நோக்கி போகுதுன்னு. ஆனா அந்த படம் வந்து இது ஓடிடில ரிலீஸ் ஆச்சுல்ல, அதாவது பைரேசில வந்ததுக்கு அப்புறம் மூணு மாசமா எப்பலாம் அப்பெல்லாம் நினைக்கிறேன். இப்பதானே ஒரு மாசத்துல வந்தது, அப்பெல்லாம் மூணு மாசத்துல வரும். ஸோ வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த இலுமினாட்டியை பத்தி அந்த படத்தை எல்லாம் பேசிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இவனு ஹைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அந்த டைம்ல வந்து தெரியாம அந்த படத்தை கலாச்சிட்டு வந்த மாதிரி ஒரு டோன்ல கொண்டு வந்தானுங்க. ஆனா நேத்து விவேக் எல்லாம் செஞ்சிட்டானுடா, நீ ஓட்டான் வந்தோன்னு தலை பிரிச்சு விட்டாப்புல யாரு தனுஷ் பிரிச்சு விட்டாப்புல இன்னமா இது படம் ஆனா ஒர்க் எல்லாம் வீணா போச்சு ப்ரோ. சில பேர் சொல்லுவாங்க மூணு வருஷம் ஒர்க் பண்ணா சார் கேப்டன் மில்லர். அலெக்ஸ் எங்கட அந்த ஹரிஸ் ப்ரோ வருவாரா வரமாட்டாரா? நான் சொல்லுவேன் தெரியுமா, அது அவ்வளவுதான் இனி டைம் தான். என்னது இங்க தங்கிட்டியா? படம் வரும்போது மட்டும் ஸ்டாப்பிங் வர்றது. கௌதம் அவரு நம்ம ஸ்பேஸ்க்கு வர்றது ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அதுக்கு தளபதிட்டே பேசி ஏதாவது அப்டேட் விட சொல்லலாம். அப்பதான் ஒரு அப்டேட் தேவையில்ல. பிக் பாஸ் மேல டைட்டில் மாத்துங்க. இல்ல இல்ல எனக்கும் தெரியல. போயிட்டு இருக்கா மூணு டைம் பார்த்தேன் இன்னைக்கு மட்டும், பயங்கரமா இருக்கு.
நான் போன்ல ஏத்தி போர் அடிக்கும் போல இல்ல, ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணும் போது கண்டவன் சொல்றதெல்லாம் கேட்டு கலாய்க்க வேண்டியது, இது பண்ண வேண்டியது, வேண்டியது அதுக்கப்புறம் சலார் சீஸ் ஃபயரு தியேட்டர்ல வந்து புக் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு நான் சொன்ன ரிவ்யூ படி தான் படமும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இன்டர்வல் சீன் நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃப் படமே நல்லா இருக்கும்னே பாடுங்க என் குஞ்ச தாறு மாற கடிச்சிட்டு ஓடிடியில பார்த்துட்டு நல்லா இருக்குங்க. ஒரு சில படம் எல்லாம் இருக்கு, டங்கியா இருக்கட்டும், இன்னும் ஒரு சில படம் எல்லாம் சொல்லலாம் ஓகேவா. இந்த மாதிரி படம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிடியில கூட பார்த்தா கூட பெருசா எது இருக்காது. ஆனா தியேட்டர் மெட்டீரியல் ஒரு படம், ஆனா சத்தியமா இல்லடா, இல்ல இல்ல என் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ற சலா இருக்கு தியேட்டர்ல, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆன தியேட்டர்ல. ஃபைட் சீன், ஃபைட் சீன் மட்டும் சொல்றேன், ஃபைட் சீனுக்கு இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் சொல்றேன், திரும்ப கிடைக்காது இல்ல. நான் இல்லடா படம் பார்த்துட்டு சொல்றேன், கோயில வச்சு ஒரு காஜு கூதியம் ஒருத்தர் இருப்பான், அவனை கொல்லுவான்டா, அந்த சீன் கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சுன்னு இவனுக்கு சிரிக்கிறாங்க. டேய் லூசு கூதி உனக்கு புரியாதரா, படம் பார்த்தா புரியும்னு. படம் பார்த்த பிறகு எல்லாம் அது ஃபயர் விட்டானுங்க போட்டிருந்தாங்க. எண்டிங் நல்லா முடிச்சிருந்தானுங்க, எண்டிங் சமையா இருக்கும். ஹைலைட்ல தெரியுமா, என் பக்கத்துல ஒரு குண்டன் தான்டா, படம் பார்த்துன்னுக்குறேன், எண்டிங் கிளைமேக்ஸ் நெருங்கி நெருங்கி நிக்குது. ஏன் எல்லார் மைண்ட் செட்டும் என்ன தெரியுமா, ஒரு ஃபைட் தான், ஒரு ஃபைட் நடக்க போகுது அப்புறம் முச்சிருவான், இதான் வழக்கமான பாகுபலிருந்து நடக்குது. ஃபைட்டு கிரியேட் ஆகுது, இவனை பார்த்தா சட்டையை ஊத்து போட்டுன்னு எங்கயோ நிக்கிறான், உடனே சலார் சௌரியஸ்னு சொல்லிட்டு முடிச்சிட்டான். ஏதான் இவனை வந்துட்டேன் அந்த கேங்ல, ஆனா ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. அவனுக்கே தெரிஞ்சிருக்கலடா, அவன் சொல்லுவானடா கடைசியா சொல்றான், அம்மாவுக்கு தெரியல சொல்றது கேளு. ஆனா அதான் உரிமைப்படி பார்த்தா இவன் தான் அந்த சபையில உட்காரணும், அதான் இங்க பிரச்சனை. சரி என்ன நடக்கும் நினைக்கிறேன், எனக்கு என்னமோ விதிராக உட்கார அரியாசனத்திலயும் உட்காருவான், இவன் உட்காரும் போது நிறைய பிரச்சனை நடக்கும், இதான் எனக்கு தெரிஞ்சு. ஆனா அதுக்கப்புறம் ட்விஸ்ட் நிறைய இருக்கும், யாருக்கும் தெரியாது சௌரியங்கஸ் யாருன்னு. எனக்கு தெரிஞ்ச அவன் உட்கார வேண்டாம், வேற வழி இல்ல. எங்க தருமாடா படம் கரெக்டா இருந்துச்சு, அவ்வளவு நேரம் சீஸ் போயிருக்காச்சுன்னு சாவானுங்க, பிருத்திவிராஜ் வந்துட்டு கழட்டி போடுவான் பாரு பெருசு. சரியான சீன் அது, என்னடா புண்ட அச்சுன்னு ஏதோ வரம் பாருன்னு அட புண்ட. ஜனங்களை பயமுறுத்தணும் இல்லனா பால் குடிக்கணும், குடிடா நல்லா குடி கொண்டவானு. மகேஷ் பாபு படத்துல விக்னேஷ் ப்ரோ அந்த ட்ரெயின்ல இருக்கும் போது கைய கட்டுருவாங்களே துண்டு போட்டு ராஷ்மிகா. அது எது என்ன என்ன சொல்லுவா, அதுல இந்த ஜுன்னிய வச்சுதான் கட்டினா இந்த அப்படின்னா அதுக்கு தெலுங்குல இந்த மாதிரி வாயில அப்படிதான் வருது, சுன்னின்னு பேரு, அதாவா சுன்னின்னு பேரு, சுன்னி இல்லடா சுன்னின்னு வரும், சுன்னி சுன்னி. தமிழ் டபுள் எதுக்கு அந்த தெலுங்கு வார்த்தை வச்சான், அதான் புரியல. அப்பவாது யாரா பாப்பானு அடங்கோத்த.
இந்த ஒரு டயலாக் இருக்குமே, ஆண்மை இல்லனா ஆஸ்பத்திரிக்கு போங்கடா போட்டீங்களா. ஏ ப்ரோ இன்னொன்னு, இந்த ராம் சரண் இது ஏதோ வந்துச்சு இல்ல, ராம் சரண் டேய் உன்னை பாடுறா மூத்திரம் போக கூட வைக்கிறான்டா, என்ன போக மாட்டியா ஜிம்ப கல்றது வந்துருவோம் அப்படியே இல்லன்னு கிட்ட சொல்ல. யார் எழுதி கொடுத்தானு இப்படி எல்லாம் பேசுறானே தெரியல. இன்னொன்னுடா, இப்ப அனிமலே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரிவ்யூ எல்லாம் கேட்டேன் எனக்கு பிடிக்கல. விக்னேஷ் ப்ரோ பார்த்துட்டு வந்துட்டு என்ன தருமா, ஐயோ வா வருமா வர்த்து வருமா மைண்ட் ப்ளோயிங் இப்படிதான் பண்றாரு வித் ரிவ்யூ. இந்த ஜெயிலர்ல கொஸ்டின் பார்த்தா ரஜினி இந்த விஆர் பார்த்துட்டு சொல்றான்டா வாவ் மைண்ட் ப்ளோயிங் அந்த மாதிரி பொருள் அந்த மாதிரி வருமானே அனிமல் ரொம்ப பில்ட் அப் பண்ணிருந்தாரு. சரினே தமிழ் ராசில ஏத்தி பார்த்தேன் அனிமல் அப்போ அந்த தியேட்டர் ஃப்ரண்ட்ல. எனக்கு நல்லா இருந்துச்சு, ஆனா அவன் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. வில்லன் பக்காவான வில்லன், நல்லா சூட் ஆச்சு. வேற நல்ல படம் பிட்டு படங்குது டானி டேனியல் பாக்கறியா? வேற வேற ஹீரோயினி ஹீரோயினா ஜோ பாடுறா? ஜோ பாத்துட்டியா? பாத்துட்டேன். எனக்கு அதாவது மாமே வாழ்க்கைன்றது அதானே அந்த மாதிரி பேசுவது. பாருங்க ஹெச்டி வந்துருச்சுன்னா இது நல்லா பண்ணாதான் போகும் இந்த படம். ஏன் கேக்குற எல்லாம் போர் தொழில் நல்லா இருக்குன்னு சொல்றேன், அந்த படத்தை இன்னும் பாக்காம உட்கார்ந்துருக்கு. போர் தொழில் இல்லடா, போர் தொழில் நான் பார்த்தேன் நல்ல. ஏய் போர் தொழில் இல்லடா, இது இன்னொன்னு படம் இருக்கப்பட்டு பாத்துட்டு இருக்கேன். இல்ல இல்ல நல்லா இருக்குதுன்னாடா, சில பேர் பாத்துட்டு நல்லா இல்லன்னா எனக்கு புரியல. ஒண்ணுதான்டா இல்ல அலெக்ஸ், ஆனா நீ நான் சும்மா சும்மா இந்த படத்தை சொல்றேன்னு நான் ஒன்னும் ஓவர் ரேட் எல்லாம் பண்ணல. ஆனா சபாநாயகன் பாரு, அதுல வர ஏதாவது ஒரு ஸ்டோரியால எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும்டா. அதுல சபாநாயகன் ஸ்டோரி கன்ஃபார்ம் கனெக்ட் ஆகும் எல்லாத்துக்கும். இந்த ஸ்கூல்ல ஒன் சைட்ல இருக்கும்ல, இல்ல அந்த படத்துல இருக்கும் அந்த மாதிரி யாருக்காவது இருக்கும்ல அப்படி சொல்றேன். சபாநாயகன் அச்சடி வரலையே. என்னென்ன புது படம் சொல்லிட்டு இந்த இது அனிமல் ரிலீஸ் ஆனப்ப கூட இவன் வந்து நம்ம ஜாக்கு தான் அடிக்கிறதுன்னு சொல்லுவான். ஏய் அந்த படத்துக்கு கேஸ் போட்டாங்களாண்டா, அந்த படத்துக்கு இது பண்ணிட்டாங்களாண்டா அப்படி இப்படின்னா நானும் கண்டுக்கவே இல்ல. ரிலீஸ் ஆகும் போதுக்குறேன் சரி வந்துச்சு, அதுக்கப்புறம் ரிவ்யூ கழுவி ஊத்துனாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும் போது பாண்டா இந்த படத்தை கழுவி ஊத்துறேன் என்ன அந்த படத்துல இருக்குன்ற மாதிரி சரின்னு அப்புறம் விட்டாச்சு. அப்புறம் பார்த்தா இந்த இவனுங்க டிஎம் கிரிவியர்ஸு அவனுங்கெல்லாம் எடுத்து வச்சு அந்த படத்தை வந்து கழுவி ஊத்துறானுங்க. இது வந்து ஹிந்தி படம் தானே, இதுல என்ன இந்த அளவுக்கு இது பண்றானு சொல்லிட்டு தான் அந்த நானே ஹிந்தி வெர்ஷன்ல ஆர்ஜே பாலாஜி பேசுனதுக்கு எனக்கு தெரிஞ்சு 70% ஃபயர் அவுட் ஆனுங்க. நான் எழுதி தரேன் அதுக்கு போச்சு.
இல்ல அவன் மூஞ்ச பாத்தியா ஒரு மாதிரியே இல்ல 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 ப்ரோ நைன்த் பார்த்தாலே தெரியுது பாத்தியா அவனுக்கு அந்த இவன் வருவான்ல அந்த பர்னிச்சர் இருப்பான்ல பையன் குட்டி பையன் வருவான் இல்ல ப்ரோ இப்ப இல்ல இல்ல ஒரு சினிமால வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணுங்களை திட்டுறது அடிக்கிறத காட்டுறான்னா நீ தமிழ் சினிமா மட்டும் என்ன பண்ற பாலா படம் வர்றப்பெல்லாம் இல்ல பாலா படம் வர்றப்ப தூங்கி நகர பாலா படம் எல்லாம் இவ்வளையாம் ப்ரோ இல்ல இல்ல போன வருஷம் விடுதலை எடுத்துப்போம் அம்மனை கட்ட சீன மூணு வாட்டி காட்டணும் ஐயோ அந்த படம் அப்பா கொஞ்சம் வீட்டுல அந்த படம் டிவில போடும் போதே மாத்தினாங்க இல்ல எனக்கு டவுட் என்னன்னா விக்னேஷன் அனிமல் சொன்னாவே குளிதோண்டி புதைச்சு வச்சா எழுந்தாச்சு வந்து பேசுவாரு என்னன்னு சொல்லிட்டு நானே அதுக்கப்புறம் வந்து இந்த படத்து ஸ்டோரி இல்லப்பா நான் ஏன் பார்த்தேன்னு சொல்லிட்டு சரி அன்னைக்கு இன்னைக்கு வந்து இந்த படத்தை பாத்தலாம்னு சொல்லிட்டு நைட் ஸ்பேஸ் எல்லாம் முடிஞ்சு மணி ஒண்ணு ரெண்டு ஆச்சு உட்காந்து பார்த்தேன் படம் வேற மூன்றரை மணி நேரமா அப்படியே அது பாட்டுன்னு ஓடிட்டே இருக்கு பார்த்தேன் ரொம்ப பிடிச்சு போச்சு அதுக்கப்புறமா சரி காலைல விடிஞ்ச உடனே எப்படியாச்சும் டிக்கெட் புக் பண்ணி தியேட்டர்ல போய் பாக்கணும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு நான் ஹிந்தில பாத்துட்டேன் இதுல பைரசில பார்க்கும்போது அப்புறம் பார்த்தேன் எங்க ஊர்ல ஒரே ஒரு ஷோ தான் இருந்துச்சு அதுவும் பாத்தீங்கன்னா இது தமிழ்ல தான் இருந்துச்சு சரின்னு போயிட்டு பாக்குறேன் டப்பிங் அவ்வளவு மட்டமா இருக்காங்க கேவலமா பண்ணி வச்சிருக்காங்க டப்பிங் பாட்டு தான் ப்ரோ மிச்சம் டப்பிங் தமிழ் நல்லா இருக்குது பாட்டு தான் இல்ல டைலாக்கு கூட கொஞ்சம் இதுவா தான் இருந்துச்சு டைலாக் நல்லா இருந்துச்சு ப்ரோ எனக்கு கேட்டா நல்லா தான் இருக்குது பாட்டு தான் அது எனக்கு எனக்கு தெரிஞ்சு இதுவா இல்ல அவனுக்கு நீங்க வேற ப்ரோ இல்ல இல்ல அந்த சீன் பாக்கும்போது எனக்கே தானே போச்சு இவனுங்க இதெல்லாம் லாஜிக் இன்னொன்னு அந்த இது இது ஃபெயிலியர் ஆயிடும் பாத்தியா அந்த ஒரு இது எனக்கு பேர் கூட வர மாதிரி மலை மேல மோதிறதுக்கு போகும் அந்த சீன் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு அது முடிச்ச உடனே அந்த இல்ல இல்ல ஆனா ஒரு நிமிஷம் இல்ல சஞ்சய் நீ எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் பாரு அப்பதான் நல்லா இருக்கும் இவரு ரொம்ப பில்டப் பேசுறாரு என்ன சூற முக்கைய பண்ணி வச்சிருக்கான தமிழ்ல ஹிந்தில தங்க மாதிரி இருக்கு